வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல இறைநிலையை மனதில் கொண்டு ஆசான் அருள் தந்தை அவர்களை இத்தருணத்திலே நினைந்து அவர்களை வணங்கி இந்த குழுமம் வாயிலாக கூட்டு தவத்திலும் சிந்தனையிலும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மெய்யன்பர்களுடைய பாதம் பணிந்து வணங்கி வாழ்த்தி இன்றைய சிந்தனையை துவங்குவோம். பெண்ணினும் வல்லமையுடையது. ஏனென்றால் இறைநிலையே இறைமையே தாய்மையாக வந்திருக்கிறது. இறைவனுடைய தன்மை அன்பும் கருணையும் அருள் என்று சொல்லும் போது அந்த அருளை இயல்பாக பெற்றவர்கள் பெண்கள். அதாவது ஆண் பெண் என்று இயற்கைய மொழி வாயிலாக பிரிக்கிறோம். ஆனா இறைநிலையே தாயாக தந்தையாக மக்களாக ஜீவன்களாக உருவெடுத்து வந்திருக்கிறது. இந்த உண்மையை ஆசான் அருள் தந்தை அவர்கள் நமக்கு தெளிவாக விளக்கி இருந்தாலும் அந்த தன்மாற்ற சரித்திரத்துல பெண்மைக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஆண் பெரியவரா பெண் பெரியவங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா அவங்க சமமானவங்களும் கிடையாது, உயர்ந்தவர்களும் கிடையாது, தாழ்ந்தவர்களும் கிடையாதுங்கும்போது அப்ப என்ன அப்படின்னு பார்த்தா பெண்கள் சிறப்புடையவர்கள் என்று ஆசான் அருள் தந்தை அவர்கள் குறிப்பிடுவார்கள். அப்ப என்ன சிறப்பு என்று பார்க்கும்போது இந்த உலகத்தை படைத்த இயற்கை, அதாவது தானே உருவாகி வந்திருக்கிறது தன்மாற்றத்துல அந்த இயற்கை என்ற நந்த வனத்துல முதல்ல ஓரறிவு தாவரம் வருது. அங்கே ஆண் பெண் பாகுபாடு கிடையாது, அது இயல்பாகவே தன் இனத்தை பெருக்கிக் கொள்கிறது, ஒன்றுக்குள் ஒன்றாக அடங்கி இருக்கிறது. பெண்ணுக்குள் ஆணும் ஆணுக்குள் பெண்ணும் என்ற மாதிரி அந்த தன்மை, அதாவது இரட்டை ஆற்றலாக, அதாவது தூயவெளி தூயவெளிக்குள்ள அடங்கி இருந்த சக்தி நிலை, சிவம் சக்தி நிலை அலை என்ற அந்த தத்துவத்தை தான் சுவாமிஜி விளக்குறார். அதாவது இப்ப நாம் பேசுறது பெண்ணினம் என்று சொன்னாலும் இதுல இறை தத்துவம் அடங்கி இருக்கிறது. ஆதி பராசக்தி என்று பார்க்கும்போது ஆதியில இருந்த அந்த இயற்கை, அதுக்குள்ள அடங்கி இருந்த நுண்ணதிர்வு நிலை, அந்த ஆற்றல் எழுச்சி பெற்றுதான் பல்வேறு தோற்றங்களாக மாற்றங்களாக நிகழ்ச்சிகளாக வந்திருக்கிறது. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று சொல்லும் போது அத்தனையும் வந்திருந்தாலும் இந்த மனித இனம் எப்படி வந்திருக்கிறது என்று பார்த்தால் பெண்ணினத்தினுடைய அன்பளிப்பாக வந்திருக்கிறது. அந்த இறைநிலை மனிதனாக வரும்போது தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொள்வதற்கு ஆண் பெண் என்ற இரண்டு பாகுபாடுகளாக இருந்து அந்த படைத்தல் என்ற தன்மையில அந்த இயக்கத்திற்கு பெண்ணினத்தை தான் தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாகத்தான் இந்த உயிரினங்களை உருவாக்கி இந்த சமுதாயத்துக்கு குடையாக அந்த இயற்கை கொடுக்குது. சின்னஞ்சிறு சிறு செல்கள் சேர்ந்து இணைந்து ஒத்து உழைத்து சிந்தனை கெட்டா செயல்கள் சிறப்பு உடலில் நிகழ்த்துவன முன்னம் ஒரு தோழியான மூலவிந்து நாதத்தால் முழுமையாய் எனது உடல் முற்றறிவன் திருவருளால். அப்ப அந்த முற்றறிவனுடைய திருவருளாலதான் இந்த உடல் கிடைத்திருக்கிறது. வினைப்பதிவே தேகம் கண்டா என்ற அளவில் அந்த வினைகளுக்கு தக்கவாறு இந்த உடல் எடுத்து வந்திருக்கிறோம். ஆனா இந்த உடல் தந்தைதாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தோம் என்று சொல்லும் போது அந்த எல்லையற்ற பரம்பொருள், அதற்குள்ள அடங்கி இருந்த ஆற்றலை தான் ஆதி பராசக்தி என்று சொல்றோம். அந்த ஆற்றல் நிலை, அந்த அறிவு நிலைதான் எல்லா தோற்ற பொருள்களுக்கும் அடிப்படை. அந்த ஆற்றலும் அறிவும், அந்த ஆற்றலும் அறிவும் தான், ஆற்றல் தான் அன்பு நிலையாக இருக்கிறது, அறிவு தான் பண்பு நிலையாக இருக்கிறது. அந்த அன்பும் பண்பும் தான் ஒரு மனிதனுக்கு தேவை. அந்த அன்பே பண்பாக இருக்குது,
அதுவும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா எல்லாமே ஒன்றுதான். இயற்கை என்ற அந்த தன்மையில ஒரு சிறப்பு, அப்படிப்பட்ட எல்லையற்ற தன்மையுடைய அந்த ஆற்றலுள்ள இறைவன், அவனுக்கு என்ன நினைப்பு வந்துச்சு, எல்லா உயிரும் தோன்றுவதற்கு ஒரு திருவழியாக ஒரு ஒரு முறையில இந்த பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே என்று ஒரு பேரின்ப கழிப்பென்ற பாடல்ல சொல்றார். எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன, எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. வாழ்ந்து வரும் மக்களையும் வளம் அறிந்தோர் எத்தனை பேர். அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தோற்ற பொருட்களையும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, பெண்ணினத்தினுடைய மனித இனம் அத்தனை வந்து பெண்ணினத்தினுடைய கொடை என்று சொன்னால் மாற்று கிடையாது. அவங்க இல்லைன்னா இந்த உலகத்துல மனித என்ற இனமே இருக்காது. மனித இனம் இல்லைன்னா அந்த உலகத்துல எந்த பொருளுக்குமே மதிப்பு இல்லை. மனிதன் கொடுத்தா தான் மதிப்பு. அதனால பெண்ணினுடைய மதிப்பை உணரணும், பெண்மையினுடைய மதிப்பை உணரணும். பெண்மை என்றால் இறைமை என்பது அர்த்தம். இறைவனே தாயாக வந்திருக்கிறான். அந்த தாய்மை குணத்தோடு அந்த உயிர் உணர்வை நமக்கு உணர்த்தக்கூடிய குருவாகவும் வந்திருக்கிறான். அப்ப குரு என்று சொல்லும் போது அந்த தாய்மை உணர்வு படைத்தவர், நமக்கு தந்தையாக இருந்து அந்த உண்மை நிலையை அறிவு நிலையை உணர்த்தக்கூடியவர், அன்பு நிலையில அந்த ஆற்றலையும் உணர வைத்து உயிரறிவை கொடுத்து உயிரறிவுக்கும் மூலமாகிய அந்த தெய்வீக அறிவு நிலையவும் நமக்குள்ள உணர்த்துபவர் குரு. அப்ப தாயாகவும் தந்தையாகவும் இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவர் குரு. அந்த குருவினுடைய உயிர்கலப்பு ஏற்படும் போது ஆண் பெண் என்ற அந்த பாகுபாடு இல்லாம எல்லாமே உயிர் என்ற அளவுல உற்று பார்த்தால் தெரியும். உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் உயிர் என்று சொல்லும் போது ஆணோட உயிர், பெண்ணோட உயிர், இல்ல மாற்றினத்தோட உயிர்ன்ற மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாமே ஒரே உயிர் தான். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளே இயங்கி கொண்டிருக்கிறது அந்த உயிர் என்பது ஒன்றுதான். அப்ப அந்த உயிர் என்பது என்னன்னு பார்த்தா பஞ்சபூதங்கள்ல நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று சொல்லும் போது அந்த வெண்ணென்ற ஆற்றலே உடலுக்குள்ள சுழன்றோடி கொண்டிருக்கக்கூடிய உயிரோட்டமாக இருக்கிறது என்ற அந்த பேருண்மையை உணர்ந்து அந்த இறைநிலையே தாய்மை பண்புள்ள இறைமை பண்புள்ள பெண்ணினமாக வந்திருக்கிறது. வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. வல்லமை பாரதி கொடுப்ப, வல்லமை தாராயோ இந்த நானிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். அப்பாவது அந்த வல்லமை என்று வந்து எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறன், அப்படிப்பட்ட ஒரு திறன். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொன்னாங்க. அதாவது ஆவது என்று சொன்னால் உலக இயக்கங்களுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியது, அதே மாதிரி எந்தெந்த குணங்கள் நமக்கு தேவையில்லையோ அத்தனை குணங்களையும், அதாவது குணநலப்பேறு அடைவதுன்னு சொன்னா தேவையற்ற அந்த குணங்கள் போகணும், அப்ப நற்குணங்கள் மேலோங்கணும், அறுகுண சீரமைப்பு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த மாதிரி தேவையற்ற குணங்கள், அதாவது உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை தவிர்த்தல். அப்ப உள்ளதை உணர்தல் என்பது வந்து ஆக்கப்பூர்வமான சிந்தனை. அந்த ஆக்கப்பூர்வமான இறையை உணர்வதற்கு உண்டான தன்மையும், பெண்மையை உணரும் போது பெண்ணினத்திய பெருமையை உணரும் போது இறைவனையும் உணரலாம். அப்ப உயிருணர்வு பெற்றுவிட்டால் இறை உணர்வு பெறலாம். அதனாலதான் சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானான்னு ஒரு பழமொழி. இந்த கூரை ஏறிங்கும் போது உச்சியில இந்த புலன்களை, ஐந்து புலன்களை அடக்க முடியாதவன் எப்படி அந்த வான் கடந்து இந்த பிரபஞ்சக்கல அளவுக்கு விரிஞ்சு அதற்கு அப்பால இந்த பார்க்கடலையெல்லாம் கலந்து அந்த வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த சுத்த வெளிக்கு எப்படி போக முடியும்? அப்ப இந்த உயிருணர்வு பெற வேண்டும் என்று சொன்னால் ஆக்கினை துரியத்துல நல்லா கவனித்து தவம் இயற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உண்மை உணர்வு நமக்கு பிடிபடும். அதாவது பெட்டு என்றால் அடங்கி இருத்தல் என்று சொல்வார்கள். ஆண் என்ன, ஆண்டு கொண்டிருப்பது. அப்ப ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயன் திருவருள்னு சுவாமி சொல்றார். அப்ப ஆட்சி என்பது தனியாக அவனுக்கு ஒரு ஆட்சி கிடையாது, ஆனா அந்த பிரபஞ்சத்தையே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சக்தி, சர்வ வல்லமை அந்த இறைவனுக்கு உண்டு. அதே போல
எல்லாருடைய பிறப்பிலும் ஒரு பெண் தொடர்புடையவளாய் இருக்கிறாள் என்றால் அது தாயை தவிர வேறில்லை. தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், ஒவ்வொரு நாளும் காக்கின்றாள், தாயில்லாமல் நான் இல்லை அப்படின்னு ஒரு கவிஞர் ரொம்ப அற்புதமா பாடியிருப்பார். அப்ப தாயினுடைய பெருமையை நாம் உணர வேண்டும். எவ்வளவு சிறப்பு! அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பாதி பேரு பெண்கள்னா, மீதி பேர் யாரு? அந்த பெண்ணினுடைய அருட்கொடைதான். அவங்க இல்லைனா இந்த உலக இயக்கங்களே இல்லை. அதனால பெண்ணினுடைய பெருமையை மதிப்பை உணர வேண்டும். அது உணராம பெண்ணினத்தை அவமதித்தவர்கள்லாம் பெரும் பாவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பெண்ணினத்தை அவமதித்து பெருமை பெற நினைப்பவர்கள் பெரும்பாவ சுமை ஏற்று பெற்ற துன்பம் உலகறியும், எண்ணி எண்ணி பெண் பெருமை ஏற்றி புகழ்ந்தே எழுதி இன்பமுற்றார் இவ்வுலகில் இறைவனை போல் என்றும் உள்ளார். அப்ப இறைவனுக்கு சமமாக இருக்க வேண்டும் என்றால் பெண்ணினுடைய அந்த அருள் தன்மையை, இறைமை தன்மையை உணர வேண்டும். அப்ப துரியாதீதத்துல அந்த அருள் நிலையை உணர்ந்து அந்த அருளை பெருக்கிக் கொள்ளும் போதுதான் அந்த அருள் வடிவே ஆன அன்னையினுடைய தன்மை தெரியும். அன்னை என்பவள் ஒரு குழந்தைக்கு மட்டும் இல்லை, ஒரு குழந்தை அப்படியே துடிக்குது பசிக்காகும் போது தன் குழந்தை பெரிதொரு குழந்தைன்னு பார்க்க மாட்டாங்க. எந்த குழந்தையா இருந்தாலும் தன் குழந்தைக்கு அமுது ஊட்டி இன்னொரு குழந்தை அழுதுச்சுன்னா சுத்தி முத்தி பார்ப்பாங்க. அந்த தாய் இல்லை அது துடிச்சுக்கிட்டு இருக்குன்னா அந்த குழந்தைக்கு அமுது ஊட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பேரானந்த உணர்வு ஏற்படும். அந்த அளவுக்கு அந்த இறைமை தன்மை என்பதும் அந்த தாய்மை தன்மை என்பதும் வேறு வேறு இல்லை. இறைவனே தாய்மை குணமாக இந்த மனித இனத்துல வந்து முடிந்திருக்கிறது அந்த பண்பு. இதை விட ஒரு சிறப்பு பெண்மைக்கு வேற என்ன? அவருடைய குணங்கள் என்று பார்க்கும்போது எவ்வளவு ஒரு அற்புதம்! ஒரு வீட்டுல பிறந்து வளர்ந்திருந்தாலும் இன்னொரு குடும்பத்துக்கு வந்தாலும் அவர்களை தாய் தந்தையராக, உறவினர்களாக, நண்பர்களாக, அப்படியே எல்லாமே மாறுது. இரட்டை குடியுரிமை மாதிரி, இன்னைக்கு ஒரு நாட்டுல இருந்துட்டு இன்னொரு நாட்டுல இருக்கும்போது ரெண்டு இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் பெண்கள் என்று சொல்லலாம். ஆனா எல்லா இடத்துலையும் நல்ல பேர் வாங்கக்கூடியவங்க, நேரில்லையாள் என்று சொல்வாங்க. அதாவது அந்த பாவ நூல் ஊடு நூல்னு சொல்லுவாங்க நெய்து இந்த நெசவுல. அப்ப அந்த பாவ நூல்ல அந்த ஊடிலை வந்து சரியான விகிதத்துல வச்சாதான் ஆட சிறப்பா இருக்கும். அதே மாதிரி பெண்கள் வந்து அந்த நேரிலை போல அத அந்த ஊடிலைக்கு இடம் கொடுக்கணும். அப்ப எல்லாருடைய எவ்வளவுதான் அவங்க நமக்கு சமுதாயத்துல ஒரு தன்மையில பழகினாலும் எல்லோரிடத்திலும் அந்த அன்போடும் கருணையோடும் பொறுப்போடும் நடந்து கொள்ளக்கூடிய பண்புடைய அந்த சிறப்பு, அன்பும் கருணையும் உடையவர்கள் பெண்கள் என்றால் அது மிகையாகாது. ஆனா இன்னைக்கு அந்த பெண்ணினுடைய பெருமைய மதிப்பை உணராததுனாலதான் இன்னைக்கு மனிதகுலமே துன்பத்துல இருக்கு. பெண்ணினுடைய மதிப்பை உணர வேண்டும், போற்றி வர வேண்டும். அந்த இறைவனையே போற்றி வருவது போல பெண்ணுடைய சிறப்பை உணர்வது. அவர்களுக்கு கல்வி என்பது இக்காலத்துல சிறப்பாக கிடைத்து விட்டது. வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை குனிந்தார். எப்படி? பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரியனில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளை கான் என்று கும்மியடி. கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குலுங்கிட கை கொட்டி கும்மியடி, எம்மை பிடித்த பிசாசிகள் போகிற நன்மை கண்டோம் என்று கும்மியடி. இப்படி அந்த கும்மியடின்னு பாடல்ல அப்படி பாடுவாரு. ரொம்ப ஒரு அற்புதம். பாரதியினுடைய அந்த கருத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தா பெண்ணுக்கு எவ்வளவு சிறப்பு செய்திருக்கிறார். நாட்டை ஆள்வதும் பெண்கள், வீட்டை ஆள்வதும் பெண்கள். அப்ப வீட்டை ஆளும் பொழுது அங்கே அன்பும் கருணையும் நிறைந்த தன்மையாக இருக்கும். அதான் சொல்லுவாங்க மீனாட்சி ஆட்சியா சிதம்பர ஆட்சியா என்று பொதுவா கேட்பாங்க. வீட்டுல வந்து ஒரு பெண்ணினுடைய அந்த ஆளுமை இருந்தால் அந்த குடும்பம் சிறப்படையும் என்பது கண்கூடான உண்மை. என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவாரு, தியாகு கல்யாணம் ஆன பிறகு பொண்டாட்டி பேச்சு நீ கேட்டு அப்படிம்பாரு. என்னமாமா அப்படின்னு கேட்பேன். நீ கேட்கலைனாலும் நீ கேட்டுதான் ஆகணும், அந்த மாதிரிதான் சூழ்நிலை அமையும். நீ முதல்லயே கேட்டுட்டேன்னா நீ புத்திசாலிப்பா அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு அப்ப புரியல. ஏன்னா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா
பெண்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையுமே குடும்பத்துல அந்த நிறைகுறைகளை பார்த்து மிகச் சரியாக தீர்வுகளை கொடுப்பார்கள். நம்ம அந்த நேரத்துல வந்து நம்ம எல்லாரும் பெருந்தன்மையான ஆளு அப்படின்னு விசாலமா நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா ஒவ்வொருத்தருடைய மன இயல்பையும் படித்து பிடித்து சரியான முறையில தீர்வை சொல்லக்கூடியவர்கள், இழைவை கணித்து செயல்படக்கூடியவர்கள்தான் பெண் புத்தி. பெண் புத்தினா தப்பு செஞ்சுவிட்டு பின்னாடி வந்து வருத்தப்படுறவங்கன்னு பொதுவா அர்த்தம் சொல்றாங்க, அப்படி இல்லை. அதாவது தவறு நடந்துவிடக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே சிந்தித்து செயல்படக்கூடிய, பின்னாடி என்ன விளைவு வரும், இந்த கர்மயோகத்துல முக்கியமானது செயல் விளைவு நீதி. அப்ப என்ன செயல் செய்தால் என்ன விளைவு வரும் என்பதை புரிந்து கொண்டு வழி நடத்தக்கூடிய அந்த பண்புடையவர்கள் பெண்கள் என்பதனால அந்த பழமொழி. ஆனா ஆண்களுடைய ஆதிக்கம் இருந்ததுனால அதை மாத்தி மாத்தி தான் சொல்லுவாங்க, ஆனா அதையும் ஏற்றுக்கொள்ளும், சிரிச்சிட்டு சந்தோஷமா போயிடும். ஏன்னா அது தாய்மைக்கே உரிய ஒரு தன்மை. அதனால நன்மையோ தீமையோ அது எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொள்ளக்கூடியது அந்த தாய்மை பண்பு. அதனால வந்து ஒரு குழந்தை தவறு செய்தாலும் அதை திரும்ப திரும்ப மன்னிக்க கூடிய இயல்புடையது. எவ்வளவு பெரிய குற்றம் செய்து வந்தாலும் என் பிள்ளை என்ன பண்ணுச்சு அப்படின்னு தான் கேட்கும், அது என்ன செய்யாதையா செஞ்சிருச்சு அப்படின்னு. அதாவது சுவாமி வந்து அப்புறம் சொல்றாங்க, உண்மைதான் உலகத்துல தவறு நடக்குதுன்னா தவறுகளுக்கு காரணம் வந்து தாய் தந்தையுடைய வளர்ப்புன்னு பொதுவா சொல்லுவாங்க. ஆனா தாய் தந்தையுடைய வளர்ப்பு மட்டும் தனி மனிதனுடைய வளர்ச்சியை பாதிக்கிறது இல்லை, சமுதாயம், பழைய சமுதாயம், இன்னைக்கு சமுதாயத்துல வெளியே தொடர்பு கொள்ளும் போது அந்த சமுதாய தொடர்பு எந்த வகையில, இன்னைக்கு மீடியாக்கள் மூலமா குழந்தைகள் வந்து ஒரு நெட்ல வந்துதான் இன்னைக்கு வந்து எல்லாமே பாடம் படிக்கக்கூடிய அளவுல வந்துருச்சு. அப்ப பாத்துக்கிட்டு இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்கள்லாம் விளம்பரங்களாக இடையில கொடுக்குறாங்க, அவங்க கண்ணில் படுது. அதனால வந்து அது எப்படி இந்த சமுதாயத்தினுடைய தன்மைகள், இப்பவும் பழைய சமுதாயத்துல உள்ள குறைபாடுகள் இன்றைக்கும் சிலர் அந்த ஒரு உணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையில இப்படியும் இடையில வந்து அதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அதனால குழந்தைகளுக்கு வந்து நற்பண்புகளை ஊட்டி வளர்க்க வேண்டும், அதாவது அந்த இறைவனுடைய திருவடியை உணர்த்த வேண்டும். அடிச்சு வளர்க்காத குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒடிச்சு வளர்க்காத செடியை விருத்திக்கு வராதுன்னு ஒருத்தர் சொன்னாரு. அடிச்சு வளர்க்காத குலையும் ஒடிச்சு வளர்க்காத செடி விருத்திக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் என் பிள்ளைய போட்டு அடிக்கிறேன். அவங்க சொன்னது அடியில உண்மை உணர்வை ஊட்டி வளர்க்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப உங்களை வந்து நீங்க என் கூட இன்னைக்கு 7 மணிக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க, யாரோ ஒருத்தர் வேற ஒரு இடத்துல பார்த்தேன்னு சொல்றாரு. இல்ல, அவங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க, அங்க வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் அடிச்சு சொல்றேன் அப்படிமா. அதாவது அடித்து பேசுதல் அப்படின்னு சொன்னா அடிச்சுட்டு பேசுறது கிடையாது, அந்த உண்மையை உணர்வதுனாலதான் அதை சொல்லுவாங்க. ஒரு பழமொழி கூட ஒண்ணு உண்டு, அடாச்சக்கே நானா அப்படிம்பாங்க. அதாவது அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் நாட்டை ஆளும் போது இந்த தேநீரெல்லாம் பிடிங்கி என்ன பண்ணுவாங்களாம், அந்த நல்லா அந்த இலைகளை போடும் போது அந்த சாறு இறங்கிடும். சாறு இறங்கும் போது அதுல உள்ள கசடுகள் அந்த சக்கையெல்லாம் போட்டுட்டு அதுல இனிப்பு கூட்டி பருகுவாங்க. அப்ப அந்த தேநீருங்கிறது அந்த தேயிலையினுடைய அந்த சாறு தான். ஆனா நம்ம ஆளுக்கு கீரை அவிச்சு சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்ப இங்க ஆங்கிலேயர்கள் இதுல வேலை பார்த்தவங்க இந்த மாதிரி போட்டு அவிச்சு கொண்டு வந்து வச்ச உடனே அவன் அப்படியே இருத்து அந்த சக்கையை தூர போட்டு அதை குடிக்கிறத பார்த்தேன்ன உடனே அட்ரா சக்கை நானா, அதாவது அவனுக்கு அந்த உண்மை தெரிஞ்ச பிறகு நம்ம இவ்வளவு நாள சக்கையில்லடா சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறோம், சாரதானே குடிக்க வேண்டியிருந்திருக்கு, இவன் சாரதான் குடிக்கிறான், அவங்க கொண்டு வந்தது. அப்ப இந்த மாதிரி அந்த உண்மை உணர்வு தெரிஞ்ச பிறகு அடராச்சக்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நம்ம வழக்கத்துல பயன்படுத்தி வைக்கப்படும். அதாவது அந்த உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா அந்த மாதிரி ஒரு வார்த்தை. இந்த மாதிரி எத்தனையோ மொழி வழக்குல நமக்கு வந்துருச்சு. அதனால அந்த பெண்ணினுடைய பெருமை, மதிப்பு, இயல்பு இதையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாய்மை என்று சொன்னாலே அங்கே அன்புதான் நிறைந்திருக்கும். அந்த அன்பு கருணை அது இரண்டும் ஒரு சேர அமைந்தது தாய்மை பண்பு. அதாவது அருள் வடிவானவர்கள் தாய்மார்கள். அப்ப இறைவனை நம்ம பார்த்திருக்கோமா அப்படின்னு பார்த்தா கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். தாய் தான், அதாவது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அப்ப முதல்ல யார உணர்ந்து ஒவ்வொரு குழந்தையும், நாம எல்லாருமே யார இனங்கண்டோம், தாய் தான். அப்ப தாய் தான் தெய்வம். நமக்கு பசி எடுத்த உடனே அமுது படைக்கக்கூடிய, அமுது கொடுக்கக்கூடிய அந்த தாய் முதல் தெய்வம். நம்முடைய தேவைகளை, நம்முடைய துன்பங்களை உணர்ந்து அந்த துன்பங்களை போக்கக்கூடிய அந்த தாய் தான் முதன்மை தெய்வம்.
இந்த உண்மையெல்லாம் எல்லாருமே உணர்ந்துதான் இருக்கிறோம். ஆனா மதிப்பு கொடுக்குறோமா? நான் இப்ப குழந்தைகள்கிட்ட எல்லாம் பள்ளிக்கூடத்துல போய் பேசும்போது சொல்லுவேன், காலையில எழுந்த உடனே நான் எழுந்து உட்கார்ந்த உடனே நிலக்கண்ணாடி பக்கத்துல இருக்கும் என்னுடைய முழு உருவத்தையும் பார்ப்பேன். பார்த்த உடனேயே என்னுடைய தாயும் தந்தையும் சேர்ந்தல்லவா இந்த உடல் வந்திருக்கிறது, இந்த உடலே என்னுடைய தாய் தந்தையுடைய கொடுத்த கொடை அல்லவா என்று ஒரு அரை நிமிடம் கண்களை மூடி இந்த உடலை கொடுத்த என் தாய் தந்தையரை நினைந்து நான் வணங்குகிறேன். இறைவா, நீ தான் என்னுடைய தாயினுடைய கருவுல என்னை வளர்த்து இந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்ப இந்த சமுதாயத்துல இன்பதுன்பங்களை உணர்ந்து உன்னை அறிவதற்கு உண்டான ஆற்றலை குருவாகவும் வந்து உணர்த்தி இருக்கிற உனக்கு நன்றி என்று அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொன்னாலும் அந்த ஆலயம் தொழுவது சாலவும் நன்றும்பாங்க. அப்ப நாம குடியிருந்த கோயிலாக இருக்கக்கூடிய அந்த தாயை வணங்குவதும் தந்தையை வணங்குவது சிறப்பு. ஆனா அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை சுட்டி காட்டக்கூடிய அந்த தெய்வீகத்தை உணர்த்தக்கூடிய குரு அவர் தெய்வீகமாகவே மாறிதான் அந்த உண்மை பொருளை உணர்த்துறாரு. என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனுள் இணைத்தான், இறைவான் ஆகி பாடுகின்றேன், உன்னுள்ளும் உண்மை உணர்ந்து கடை தேறுதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகின்றேன். அப்ப இந்த உலகத்தையே ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றல் நிலை சக்தி நிலை எதுன்னு பார்த்தா அந்த தெய்வீகம்தான். இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஆன்மீகம் யோகம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த சக்தி நிலையை உணராமல் சிவநிலையை உணரவே முடியாது. அப்ப சக்தி வடிவமாகிய அன்னையை வணங்காமல் தந்தையை வணங்காமல் குருவை நினைந்து அவர் காட்டிய வழிமுறையின்படி நடக்காமல் அந்த இறை இணைப்பு என்பது கிட்டாது. இறை நிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே மனம் விழிப்பாய் நிற்க நிறை நிலையே தானாக உணர்வதாகும். நித்த நித்தம் உடலில் உயிர் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன் முனைப்பு காணும் தெய்வம். அப்ப தெய்வீக வடிவாகவே நாம் அன்னையை கண்டு கொண்டிருக்கிறோம், தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். தாயை வணங்காது உயர்வடைந்தவர்கள் எவருமே கிடையாது. ஒருவர் உயர்வடைய வேண்டும் என்று சொன்னால் இப்ப பள்ளிக்கூடத்துல நான் மாணவர்கள்ட்ட என்ன சொல்லுவேன்னா, காலையில எழுந்து என்னுடைய உருவத்தை பார்க்கும் போது என்னுடைய தாயார் தந்தையை கொடுத்த கொடையல்லவா இந்த உடல் என்று சொல்லி ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஒரு பிறந்த நாளுக்கோ ஏதோ ஒரு முக்கியமான தினத்துக்கு. அந்த கிஃப்ட் கொடுத்தவங்கள்ட்ட என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா தேங்க்ஸ் சொல்லுவாங்க, அல்லது தேங்க்ஸ் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த உடலையே கொடையாக அன்பளிப்பாக கொடுத்த அந்த தாய் தந்தையருக்கு நாம எப்படி எவ்வளவு காலம் அந்த நன்றி உணர்வோட இருக்க வேண்டும்? ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை. இந்த சோத்துல உப்பு போட்டவங்க கிடையாது, இந்த உப்பான உப்பு பாண்ட அந்த உடம்பத்தான் சொல்றாங்க. எந்த உப்பு? அந்த விந்துநாதம் என்று சொல்லக்கூடிய அந்த திரவத்தினால உயிர் தெழுந்த இந்த உடலாக வந்திருக்கக்கூடிய இந்த உப்பு, இந்த உப்பு, இந்த உடம்பு. ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் இந்த உடம்பா மாறுது. அப்ப இந்த உடல் என்பது ரசாயனங்களால் ஆக்கப்பட்டது. அதனால இந்த உடலை கொடுத்த உப்பு இட்டவரை அப்ப சுக்ல சுரோனிதம் கலந்துதான் இந்த உருவமாக வந்திருக்குன்னா அதற்கு மூல ஆற்றலை கொடுத்த அந்த தாய் தந்தையருடைய நினைவு இருக்கணும். எப்ப உள்ளளவும் நினைன்னா அந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நினைக்கணும். ஆனா எத்தனை பேர் நினைக்கிறோம்? அதனாலதான் சுவாமி வந்து தவத்துல அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம் என்று சொல்லி அந்த இறைநிலைய உணர வைக்கிறதுக்கு ஆசான் அருள் வேண்டும். இந்த தந்தை தாய் வந்து இடகல பிங்களேன்னு இரண்டு நாடிகளாக, அதாவது இடப்பாகும் பெண்மையும் வளப்பாகும் இறைமை தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த அதற்கு மூல சக்தியாக, அதாவது இயக்கத்திற்கு மூலமாக அந்த சிவம் என்ற தன்மையில இருக்கக்கூடிய ஆண் தன்மை. அப்ப சிவம் சக்தி கூட்டு இருக்குது, அதுக்கு மையத்துல அந்த குருநாடியாக அந்த சுழுமுனை நாடியை திறந்து அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த கனல் அந்த ஆற்றலை தன்னுடைய எழுப்பி மென்மையாக தொட்டு காட்டும் போது, உச்சியில சுழட்டி காட்டும் போது அந்த ஆற்றலை உணரும் போது என்ன ஒரு தெய்வீக தன்மை நமக்குள்ள உருவாகும்?
அந்த அன்பு கருணை நிறைந்த அந்த பேரியக்க மண்டல அளவில் நிற்கும் போது ஒரு பேரானந்த நிலை உண்டாம். அந்த பேரானந்தத்திற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த உண்மை நிலையை அறிந்து மனம் நிறைவு பெறும்போது அதுதான் பிறவா நிலை என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த அனுபவம் தான் அனுபூதி. முற்று பெற்ற அறிவினுடைய அந்த முழுமை நிலை, அறிவு முழுமை, அது முக்தி. அப்ப முக்தி என்று சொல்லக்கூடிய அந்த யோகத்திற்கு வழிகாட்டுவது யார் என்றால் தாய் தான். நம்ம கூட இருக்கக்கூடிய மனைவியாக வந்திருக்கக்கூடிய அந்த தெய்வம் தான். அதனாலதான் அந்த காலத்துல மனைவிய தெய்வி என்று அழைத்தார்கள். தெய்வி என்ற சொல்லுதான் மருவி தேவி என்று வந்து விட்டது. உடனே அவங்களும் தேவா தெய்வா என்று கூப்பிடுவாங்க. என்னுடைய வினைகளை அவர்களுடைய வினைகளை சமநிலைப்படுத்தி அந்த மையத்தன்மையில நின்று நடுநின்று வாழ்கின்றேன் சொல்லுவார். அப்ப உயிரியக்க மையத்துல இருக்கக்கூடிய அந்த அறிவு நிலையை அறிய வேண்டும் என்றால் உலக இன்பங்கள்ல முழுமையாக நாம் உணர்ந்துதான் அந்த புலன் கடந்த நிலையை அறிய முடியும். இந்த புலன் உணர்ச்சிகளை சிக்கி கொண்டிருக்கிற வரைக்கும் அந்த புலன் உணர்வுலேதான் அறிவு நிலை போய்கொண்டிருக்கும். ஆனா அந்த புலன் கடந்த அந்த அறிவு நிலையை மெய்யுணர்வை பெற வேண்டும் என்றால் அந்த வல்லமையாக இருக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த அந்த இறை நிலையை உணர வேண்டும் என்றால் இந்த பெண்ணினுடைய பெருமையை உணர்ந்தாலே போதும் சர்வ வல்லமை படைத்த அந்த இறைவனுடைய பெருமையை உணர முடியும். இது கண்கூடான உண்மை. அதனால தாயாக மகளாக மனைவியாக நட்பாக உறவுகளாக வந்திருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் மதிப்பு கொடுப்போம், வாழ்க்கையில் சிறப்பு நிலை அடைவோம் என்று கூறி இந்த சிந்தனையை செவிமடித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய கனிவான பணிவான அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நன்றி உணர்வோடு இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குருவே துணை, குருவே துணை. Come on.